ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஸாக் பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 4ல் எந்த பேஜ் நம்பர்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 53 இந்த லாஸ்ட் பேராகிராஃப்லேருந்து பார்க்க போகிறோம். என்னுடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் லெசனோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு புரியும். பார்ட் 3ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜிக்ஸாக் வந்து ஃபேனில் வந்து ஃப்ரூட் ஸ்லைசஸையும் கொஞ்சம் நட்ஸையும் வச்சுட்டு அது போய் என்ன பண்ணிடுது, தூங்க ஆரம்பிச்சிடுது. அது தெரியாமல் லக்ஷ்மி வந்து ஃபேனை சுவிச் ஆன் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஃபேன்லேருந்து இந்த ஃப்ரூட் ஸ்லைசஸும் நட்ஸும் கீழே விடுது. அதில் ஒரு ஓவர் ரைப்பான நல்ல பழுத்த பப்பாயா வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா அவங்களோட பெயிண்டிங்ஸில், மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட பெயிண்டிங்கில் போயிட்டு பட்டு அப்படியே ஒழுகி போய் நிற்கிது. அந்த சீட்ஸ் எல்லாம் அது மேலே அப்படியே கவர் ஆகி அங்கங்கே போய் சதஞ்சு கிடக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் க்ரோன்டு ட்ராஜிக்கலி அண்ட் லுக்குடு ரெடி டு ஷூட் ஜிக்ஸாக் பட் ஹி வாஸ் சேவ்டு பை த பெல். மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு பயங்கர கோவம் ப்ளஸ் அழுகு, க்ரோண்ட் அப்படின்னா அழுக வந்துருச்சு. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பிடித்த பொருளை ஒருத்தவங்க வீணாக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப கோபம் வரும், அழுகையும் வரும். அதே மாதிரி அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து ரசித்து அவங்க வரைஞ்சாங்க பெயிண்டிங்கை. அந்த பெயிண்டிங்கை வந்து அந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணிடுச்சு, வீணாக்கிடுச்சு. அதனால் வந்து ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணிடலான்னு தோணுது அவங்களுக்கு. அந்தளவுக்கு பயங்கர கோபமாக இருக்காங்க. ஆனால் வந்து அந்த கோபத்தை வந்து எது தடுத்துருது அப்படின்னா ஒரு பெல் சவுண்ட் வந்து அந்த கோபத்தை தடுத்துருது. அவங்க ஷூட் பண்ணுறதை தடுத்துருது, இல்லைன்னா அவங்க ஷூட் கூட பண்ணியிருப்பாங்க. என்ன பெல் அப்படின்னா டெலிஃபோன் பெல், ஃபோனோட சவுண்டு. தே ஆன்சர் ஒன் கால் ஆஃப்டர் அனதர் அஸ் ஆல் த நெய்பர்ஸ் ரேங் அப் டு டிமாண்ட் வாட் அ ஆஃபுல் கிஷ் விஸ் சவுண்ட் வாஸ் அண்ட் இஃப் தே குட் ப்ளீஸ் ஹாவ் சம் பீஸ். அந்த ஃபோனில் யார் அப்படின்னா நெய்பர்ஸ், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க. இந்த ஜிக்ஸாக் வந்து கொரட்ட பயங்கர சவுண்டாக தானே கேட்டுச்சு. என்ன அது வந்து இவங்க வீட்டில் மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூட கேட்குது. அப்போ எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. என்ன உங்கள் வீட்டிலேருந்து சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருங்க, எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. அண்ட் த்ரூ ஆல் திஸ் கமோஷன் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்கன்சர்ன்ட் அண்ட் ஸ்னோட் ஆன். இந்த போராட்டம் அவங்க வீட்டில் நடந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் இடையில எந்த டிஸ்டர்பும் ஆகாமல் ஜிக்ஸாக் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கு, அதோட குரட்டையும் விட்டுட்டுருக்கு. ஃபைனலி அன் எக்ஸாஸ்டட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ரேங் அப் ஹர் ஹஸ்பண்ட், ஐ எம் கோயிங் கிரேசி வித் த சவுண்ட் ஆஃப் ஜிக்ஸாக் ஸ்னோரிங் ப்ளஸ் ஆல் தீஸ் ஆங்கிரி டெலிஃபோன் கால்ஸ். இதுக்கிடையில் ஃபைனலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோவம் தாங்க முடியாமல் அழுக தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டர் கிருஷ்ணனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ப்ளஸ் அந்த ஃபோன் கால்ஸ் எல்லோரும் இது மாதிரி கேட்குறாங்க, என்ன சவுண்டுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை அவங்க சொல்லும் போது அவங்களோட வாய்ஸ் வந்து கிராக் ஆகுது. என்ன கிராக் ஆகுது, அண்ட் மை பியூட்டிஃபுல் பெயிண்டிங் ஹியர் ஹர் வாய்ஸ் கிராக்டு. அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, என்னுடைய அழகான அந்த பெயிண்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஆனால் அவங்களால சொல்ல முடியலை, அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே ஆத்திரம் அடைக்கிது அவங்களுக்கு. அதை சொல்ல விடாமல் அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, அழுகுறாங்க. யுனோ மிஸ்ஸஸ் ஜுன்ஜன்வாலா த ஆர்ட் கிரிட்டிக் ஹூ லிவ்ஸ் அப்ஸ்டாஸ் வெல் ஷி ஹியர் ஜிக்ஸாக் ஸ்னோரிங் அண்ட் ஹேட் த சீக் டு டெலிஃபோன் அண்ட் ஆஸ்க் மீ வெதர் ஐ குட் சிங் எ லிட்டில் சாஃப்ட்லி வென் ஐ டுக் மை சிங்கிங் லெசன்ஸ். உங்களுக்கு தெரியுமா அப்ஸ்டாஸில் மாடியில் இருக்காங்களே மிஸ்ஸஸ் ஜுன்ஜன்வாலா ஆர்ட் கிரிட்டிக், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு ஃபோன் பண்ணி ஜிக்ஸாக்கோட குரட்டை சவுண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பாடினா என்ன, நீங்கள் தான் பாட்டு கிளாஸ் போகிறீங்கல்ல, அதை கொஞ்சம் சாஃப்டாக பாடினா என்ன அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நான் வந்து சிங்கிங் லெசன்ஸ், நான் வந்து பாட்டு கிளாஸ் போகிறேன்னு நினச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த ஜிக்ஸாக் வந்து குரட்டை விடுது. ப்ளீஸ் காண்டாக்ட் சோமோ அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் வி ஷுட் டூ. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, தயவு செஞ்சு சோமுக்கு கால் பண்ணி இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு கேளுங்க, ஜிக்ஸாக்கோட அந்த குரட்டை சவுண்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோமா சொல்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் as fast as he could after
He had left an email message for Somu asking him for clear instructions on how to stop Zigzag from snoring. அவர் அவசர அவசரமாக வீட்டுக்கு கிளம்புறாரு கிளினிக்லேருந்து. அதுக்கு முன்னால் ஒரு மெயில் போடுறாரு. யாருக்கு? சோமுக்கு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஜிக்ஸாக் வந்து கொரட்டை விட்டு தூங்குது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எனக்கு சொல்லு, எனக்கு மெயில் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, வீட்டுக்கு அவசர அவசரமாக கிளம்புறாரு. டோன்ட் வரி, ஹி ரீஅஷூர் ஹிஸ் டவுன் காஸ்ட் ஃபேமிலி. அங்கே பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுக்குறாரு. சோமு வில் ரிப்ளை சூன் அண்ட் வி வில் டிஸ்கவர் தர் இஸ் சம் ரிடிகுலஸ்லி சிம்பிள் வே டு ஸ்டாப் ஜிக்ஸாக் ஃப்ரம் ஸ்னோரிங். அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து ஒரு சிம்பிளான வேயாக தான் இருக்கும் ஜிக்ஸாக்கோட அந்த கொரட்டை சவுண்டை நிறுத்துறதுக்கு. கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவான், சோம் வந்து ரிப்ளை பண்ணுவான், நம்ம வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சிக்ஸ் டேஸ் பாஸ்டு, ஆறு நாட்கள் கடந்துருச்சு. சிக்ஸ் ஃப்ரான்டிக் டேஸ் ஆஃப் செக்கிங் தர் இமெயில் டே அண்ட் நைட். ஆறு நாட்கள், இந்த கொடுமையான நாட்கள், பகல்ல இரவுலேயே அவர் செக் பண்ணுறாரு ஏதாவது மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. சிக்ஸ் டார்ச்சரஸ் டேஸ் ஆஃப் ஹேவிங் த டிஃபினிங்லி லவுடு கிர் விஸ் ரீசவுண்ட் இன் தர் ஹோம் மோஸ்ட் நர்வ் ராக்கிங்லி. இந்த ஆறு நாளும் பயங்கர கொடுமையான நாளுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சவுண்டு வந்து பயங்கர சவுண்டாக கேட்டுக்கிட்டே இருக்கு, அவங்க வீடு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கு. மாயா கம்ப்ளைன் தட் ஷி ஹியர் எ பெர்மனன்ட் ரம்ப்ளிங் சவுண்ட் இன் ஹர் இயர்ஸ் ஈவன் வென் ஷி வாஸ் மைல்ஸ் அவே ஃப்ரம் ஹோம் அண்ட் தட் ஹர் இயர்ஸ் ஏக்ட் ஆல் த டைம். மாயா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா, எனக்கு எப்போ பாரு இந்த சவுண்ட் வந்து பெர்மனண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கு, ரம்ப்ளிங் அந்த குரண்டை விடுற சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில் பல மைல் தூரம் வெளியில் இருந்தாலும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு காதே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அரவிந்த் கன்ஃபர்ஸ்ட் தட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ் லைஃப் ஹி வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு கோயிங் டு ஸ்கூல் கன்சிடரிங் இட் வாஸ் ஆஸ் காமஸ் எ மான்ஸ்டரி கம்பேர்ட் டு த ஹவுஸ். அரவிந்த் வந்து அவனோட வாழ்க்கையிலே முதன்முறையாக வீடு வேண்டாம், நம்ம ஸ்கூலுக்கே போயிடலாம், ஸ்கூல் எவ்வளவோ நிம்மதியாக இருக்குது, அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இந்த ஜிக்ஸாக் வந்து பண்ணிடுச்சு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங். இதே மாதிரி மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு பெயிண்டிங் மேலே உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெயிண்ட் பண்ணவே இல்லை. இதோடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க.